வேதம் சொல்லுகிறது அவரை நம்பி அவரையே சார்ந்திருக்கிறவர்கள் சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடவே குறைபடாது. ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆனா வேதம் சொல்லுது முடிவை நமக்கு சம்பூரணமாய் மாற்றுகிறவர். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் நாம் பார்க்க மாட்டோம், ஆனாலும் நம்முடைய பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றையும் வைத்து ஒன்றை உண்டாக்குறவர் அல்ல. ஆண்டவருக்கு எதுவுமே இல்லாத இடத்துலையும் சகலத்தையும் உருவாக்குறதற்கு அவருடைய கரத்தினாலே ஆகும். வேதம் சொல்லுகிறது இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர். ஒருவேளை இந்த மாலை வேளையிலே இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய கேள்விக்குறிகள் இருந்து கொண்டே இருக்கலாம். என்ன செய்வேன், எப்படி நடத்துவேன், எப்படி ஆகும், யார் செய்வார்கள், இப்படி ஆயிரக்கணக்கான கேள்விக்குறிகள் மட்டும் உங்களுடைய இருதயத்துல வந்து கொண்டே இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், நம்ம எல்லாருடைய கேள்விக்குறிகளையும் ஆச்சரியக்குறிகளாய் மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். வெகு சீக்கிரத்திலே நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் எல்லா கேள்விக்குறிகளையும் கர்த்தர் ஆச்சரிய குறிகளாய் கர்த்தர் மாற்றுவார். அவரே நமக்காக செய்வார், அவரே நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி, தேவனே சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பி கொள்ளும் எங்களை, மறைக்காதிரும் முகத்தை, இந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்க ஆண்டவரே. ஆம் தேவனாகிய கர்த்தர் இந்த பெரிய தோட்டத்திலே கர்த்தர் உலாவுகிறார். அவர் வந்து ஒவ்வொரு செடியாய் அவர் விசாரிக்கிறார். நான் நம்புகிறேன் இதுவரையிலையும் உங்கள் செடிகள் விசாரிக்கப்படாது இருந்திருக்கலாம். நீர் விசாரிப்பற்ற சீயோன், உன்னை விசாரிப்பார் யார் இருக்கிறார்கள். ஆனால் இன்று கர்த்தர் விசாரிக்கிற தேவனாய், ஹல்லேலூயா, நம்மை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன். ஒரு விசை 21 நாட்கள் திருச்சபையிலே ஒரு உபவாச ஜபம் நடந்து கொண்டிருந்தது. அப்ப அந்த உபவாச ஜபத்துக்கு ஒரு தாயார் வந்து ஜெபம் பண்ணி, எல்லாரும் லாஸ்டா ஃபைனலா ஜெபம் பண்ணும் போது முன்னாடி பலிபடத்துக்கு வருவாங்க. அப்ப நிறைய பேரு ஜெபம் பண்றதுக்காக காத்திருந்தாரு. இந்த அம்மாவுடைய பக்கத்துல போனா அந்த அம்மா ரொம்ப அப்படியே குமுறி குமுறி அழுதுட்டே இருந்தாங்க. நானும் இவங்களை எல்லாரும் அவங்கள பேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. சரி அவங்கள்ட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டு ஜெபம் பண்ணி அனுப்பலான்னு பார்த்தா அவங்க அழுகையை நிறுத்தவே இல்லை. அப்போ எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்போ அவங்கள பார்த்து என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு ரெண்டு மகள்கள், ஒரு மகளுக்கு திருமணம் ஆகி ஒரு குழந்தை, அவருடைய கணவனாக இருக்கும் அவளுக்கும் ரொம்ப வாக்குவாதம், பெரிய பிரச்சனை, அதனால ரெண்டு பேரும் பிரிஞ்சு ஒரு வருஷமாக என் மகன் என் கூட தான் இருக்கிறான். கணவனார் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாரு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள ரெண்டு பேரும் பிரிய போறாங்க. டைவர்ஸுக்கு எல்லாம் கன்ஃபார்ம் ஆகி இனி கடைசி அந்த சைனை இந்த வாரத்துக்குள்ள பிரிய போறாங்க. நான் போய் ஒரு இடத்துல ஜெபிக்கிறதுக்காக போனேன். அப்போ வந்து அந்த மனுஷன் என் தலை மேல கை வச்சு உடஞ்சு போன பாத்திரத்தை இனி ஒட்ட வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இனி என் பிள்ளை சேர்றதற்கு வாய்ப்பே இல்லை. நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு பிள்ளைய நான் எப்படி திருமணம் பண்ணி கொடுத்துவேன், அந்த சின்ன குழந்தைய நான் எப்படி வளர்த்துவேன் அப்படின்னு திரும்பவும் ஏங்கி ஏங்கி அழுதாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்லை இல்லை, ஆண்டவரால முடியாததுன்னு ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் நினைச்சாருன்னா எப்ப வேணாலும் செய்வாரு. 24 மணி நேரத்துக்குள்ளேயே அற்புதம் செய்கிற ஆண்டவர், 12 மணி நேரத்துக்குள்ளேயே அற்புதம் செய்கிற ஆண்டவர் இல்லை. ஆண்டவரால முடியும், நீங்க நம்புங்க. இந்த ஜபத்துக்கு மட்டும் தொடர்ந்து வாங்க, வாக்கு தத்தங்களை விசாரிப்போம், நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஜபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து கண்டினியூ வந்தாங்க. 4வது நாள் அவங்க வரலை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, சோர்ந்து போயிட்டாங்க போல அப்படின்னு. 4வது நாள் ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, அவருடைய கணவனார் வந்து பைக்கில் வெளியே போகும்போது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் சிக்கி மண்டை அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டார். எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. என்னடா இப்போ தான் பொண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னாங்க. 3 நாள் ஜபத்துக்கு வந்தாங்க, அதுக்குள்ளேயா அப்படி சொல்லும்போது அவங்க ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயத்த சொன்னாங்க. பாஸ்டர், என் கணவனார் வந்து ஆக்சிடெண்ட்டில் விழுந்து மயங்கிட்டார், அவருக்கு சுயநினைவு இல்லை,
அப்போ ரோட்டில் போகிற ஒரு மனுஷன் அவருடைய பேக்கெட்டில் இருந்து ஃபோனை எடுத்து கால் பண்ணாராமா. ஃபஸ்ட் அவர் டயல் பண்ணும்போது ஒரு நம்பர் வந்து, அந்த டயல் நம்பருக்கு கால் பண்ணா அது சரியாக மருமகனுக்கு அந்த கால் போயிருக்கு. அந்த மருமகன் வந்து யாருன்னே தெரில, ஃபோனை எடுத்து ஹலோ அப்படின்னு கேட்ட உடனே இந்த எதிர்மனிலேருந்து இருக்கு, சார் யாருன்னே தெரில சார், ஒருத்தர் வழியில் ரோட்டில் அடிபட்டு கிடக்கிறாரு, தலையில் ரொம்ப அடிபட்டுருக்கு, பிளட் வருது, பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் அட்மிட் பண்ணுறோம், நீங்கள் யார் சொந்தக்காரங்களுக்கு யாருக்காவது நீங்கள் சொல்லிடுங்கன்னு சொல்லி அந்த ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இந்த மனுஷன் யார் நம்பர் யார் நம்பர்னு தேடி பார்த்தா மாமனாருடைய நம்பர். உடனே அம்மா அப்பாட்ட போய் சொல்கிறாரம்மா, இந்த மாதிரி கால் வந்துச்சு, உங்கள் தம்பி வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆமாம், என்ன பண்ணுறதுன்னு தெரில, டேய் கண்டிப்பாக அவங்க குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு சொல்லி பல வருடங்கள் தாண்டி ஃபஸ்ட்டு டைமாக தன்னுடைய மனைவிக்கு அவர் ஃபோன் பண்ணுறாரு. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா இவர் போய் ஃபோன் பண்ணுறாரு ஹலோ அப்படின்னு எடுத்து பார்த்தா, இந்த மாதிரி உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆமாம், நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க இந்த பொண்ணும் அம்மாவும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இவங்க ஒன்றுக்கு ஒன்று சொந்தக்காரங்க. அப்போது அந்த அந்த பையன்ட்ட அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்களாம்மா, நீ என்ன வேணாலும் இருப்பா, உங்கள் சண்டை ஆயிரம் இருக்கட்டும், என்னதான் இருந்தாலும் அவன் எனக்கு தம்பி, அதனால எங்களை காரில் மட்டும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் விட்டுரு, நீ உள்ளே வரவே வேணான்னாங்க. சரின்னு சொல்லி அவங்கள காரில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட போனவர் வாசல் வரைக்கும் வந்தோன்னு அவங்க அப்பா பார்த்து சொன்னாராம்மா, ஏப்பா இந்த ஹாஸ்பிட்டலில் வாசல் வரைக்கும் வந்த இல்லை, உள்ளே வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போனால் நல்லாயிருக்கும் இல்லை, என்னதாக இருந்தாலும் சொந்தக்காரங்களை தானே. அப்போ அவங்க மூணு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வர்றாங்க, இவங்க மூணு பேரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. திடீர்னு ஹாஸ்பிட்டலில் தன்னுடைய மனைவியை பார்த்த உடனே நம்ம ஏன் பிரியணுன்ற எண்ணம் அவருக்கு வந்துச்சாமா. அந்த ஹாஸ்பிட்டல்லையே ரெண்டு பேரும் பேசிட்டாங்க, ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டாங்க. அந்த ஒரே நாளைக்குள்ள அந்த டைவர்ஸ் லெட்டரை முழுவதுமாய் கிழிச்சு போட்டு இன்னைக்கு ஈரோட்டில் ஒரு சமாதானமான குடும்பமாய், சந்தோஷமான ஒரு குடும்பமாய், ஒரு பிள்ளைகளுக்கு ரெண்டு பிள்ளைகளை கத்தர் கொடுத்து ஆச்சரியமாய் நடத்துகிறார். நான் நம்புறேன் நிறைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் தீமை தீமை தீமை, இது தீமைக்காக நடந்துருச்சு, இது தீமைக்காக நடந்துருச்சு, ஆனால் நான் நம்புறேன் இல்லை இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை தீமைகளையும் கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுகிறார். அவரால் முடியாதது என்றும் ஒன்றும் இல்லை, அவரால் ஆகாது என்று எதுவுமே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க பார்க்கலாமே. மீது ஏறிந்தான் வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே, பாவியின் மீது ஏனிந்த அன்பு ஒன்றும் புரியலை, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ. முடிஞ்சவங்க சேர்ந்து சொல்லுங்க பாங்கலாம், தேவனே ஜீவனே தேவனே என் ஜீவனே, இயேசுவே வாழி சத்தியமே, தேவனே ஜீவனே, கைய மேல உயர்த்தி தேவனே தேவனே அப்பா, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வாழி சத்தியமே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வாழி சத்தியமே. நீர் என்னை பயன்படுத்த முடியுமா, நீர் என்னை பயன்படுத்த முடியுமா, இப்பாப்பாவை பார்த்து சொல்லுங்க. பாவியின் மீது ஏறிந்தான் ஒன்றும் அப்பா, சித்தம் என் மீது வைத்த பின்பு வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரிய சொல்லுங்க. பாவியன் பாவியன் மீது ஏனிந்தான் ஒன்றும் புரிய, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழத்தை கைய மேல உயர்த்தி தேவனே ஓ தேவனே என் ஜீவனே, இயேசுவே வாழி சத்தியமே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே தேவனே தேவனே ஓ தேவனே என் ஜீவனே, இயேசுவே
தேவனே சத்தியமே தேவனே ஜீவனே இயேசுவே வாழி சத்தியமே ஆமென் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் வைத்ததை காட்டிலும் அதிகமான அன்பை இயேசு நமக்கு வச்சிருக்கிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க நான் நம்புறேன் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் கைவிடணும்னு நினைச்சா என்னைக்கோ கைவிட்டிருக்கலாம் நம்ம நிறைய பேர் கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலையில் தான் மாறணும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நாம் செய்த அதே தப்பை செஞ்ச நிறைய பேர் கைவிடப்பட்டுட்டாங்க நம்ம கண்ணால் அதை பார்த்தோம் ஐயோ இவன் கைவிடப்பட்டானே இவனை கத்தர் கைவிட்டாரு ஆனால் நான் நம்புகிறேன் ஆண்டவர் நம்ம மேலே வச்ச பெரிய அனுக்கிரகம் எத்தனையோ சூழ்நிலை வந்த போதிலும் இதுவரையிலும் நம்மை கைவிடவே இல்லை எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க கர்த்தர் கைவிட்டிருந்தா நம்ம நிறைய பேரை குழியில் நம்ம இறங்கியிருப்போம் கர்த்தர் நம்மை கைவிட்டிருந்தா நிறைய பேர் நம்ம மரிச்சே போயிருப்போம் ஆனால் நான் நம்புகிறேன் உங்கள் மேலையும் என் மேலையும் ஆண்டவர் வச்ச பெரிய அன்பு இதுவரைக்கும் நம்மை கர்த்தர் கைவிடவே இல்லை இதுவரையிலும் நம்மை கைவிடாத கர்த்தர் இனியும் நம்மை கைவிடவே மாட்டார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க இதுவரையிலும் உங்களை எத்தனையோ சூழ்நிலையிலே நடத்தினது உண்மையானால் இனியும் அவர் ஆச்சரியமாய் நடத்த போகிறார் விசுவாசிக்கிறீங்களா ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த மனசு அப்படின்றது ரொம்ப முக்கியம் உங்கள் வாழ்க்கையில எதை நீங்க விட்டாலும் மனசை மட்டும் விட்டுறவே கூடாது எந்த சூழ்நிலை வேண்டும் என்றாலும் வரலாம் ஆனால் சத்துரு வந்து உங்களுடைய மனசை விடுறதற்கு நேராக தான் நடத்துவான் ஐயோ என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை நான் மனசை விட்டுறேன் நான் மனசை விட்டுறேன் இல்லை இல்லை ஒரு உண்மையான ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நீங்கள் ஒன்று ரொம்ப நல்லா நினச்சிக்கோங்க உங்கள் மனசை விட்டுறாதீங்க நீங்கள் இழந்தது சகலத்தையும் கர்த்தர் உங்களுக்காக திரும்ப தர வல்லவராக இருக்கிறார் ஆமேன் சொல்லுவோம் இந்த இரண்டாவது நாளில் நான் கர்த்தர் சமூகத்திலே வார்த்தைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை கர்த்தர் வைத்தார் அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் ஆதியாகமம் 40வது அதிகாரத்திலே ஆதியாகமம் 40 அதிகாரம் 13வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா ஆதியாகமம் 40வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை ஆதியாகவும் 40 அதிகாரம் 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோன் பாத்திரத்தை அவன் கையிலே கொடுப்பாய் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் முன்னே நீ அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவன் கையிலே கொடுப்பாய் ஆமேன் கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த 2வது நாள் இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை என்னவென்றால் மறுபடியும் உன் நிலையிலே உன்னை நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் மறுபடியும் உன் நிலையிலே உன்னை மறுபடியும் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒரு நாள் ஒருவேளை மிக ஆசீர்வாதமானவர்களாக இருந்திருக்கலாம் செழிப்பாய் நீங்கள் இருந்திருக்கலாம் உங்களுக்கு நிறைய வசதிகள் உங்களுக்கு இருக்கலாம் நிறைய பேர் உங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடுகிற அளவுக்கு நீங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் கடந்த சில நாட்களாக கடந்த சில வருடங்களாக உங்களிலே வாழ்க்கையிலே ஏற்பட்ட சில புயல்கள் நீங்கள் எந்த ஸ்தானத்திலே இருந்தீர்களோ அந்த ஸ்தானத்தை விட்டு உங்களுக்கு எடுக்கப்பட்டு போகலாம் என் கையில் ஒரு நாள் நிறைய பணம் இருந்துச்சு பாஸ்டர் ஆனால் இன்னைக்கு என் பாக்கெட் ரொம்ப காலியாக இருக்குது ஒரு நாள் நான் என் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி போனால் நிறைய பேர் என்னை கையெடுப்பாங்க பாஸ்டர் ஆனால் இன்னைக்கு நான் அந்த சூழ்நிலையெல்லாம் என்னை விட்டு போயிருச்சு ஒரு நாள் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் அந்த நாளை நான் இப்போ நினைக்கிறேன் இப்போ என் சந்தோஷம் என்னை விட்டு கடந்து போயிருச்சு எனக்கு ரொம்ப துக்கம்
பக்கமா இருக்குது. மறுபடியும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேனா? மறுபடியும் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு தருவாரா? எனக்கு தந்த எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன், திரும்ப மறுபடியும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என் வாழ்க்கையில திரும்பி நான் பார்ப்பேனா அப்படின்னு யாரெல்லாம் இந்த இடத்துல அங்கலாய் போட இருக்கிறீங்களோ, என் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், வெகு சீக்கிரத்திலே கர்த்தர் நீ இழந்த அந்த ஸ்தானத்தை, நீ இழந்த அந்த பதவியை, நீங்கள் இழந்து போன அந்த சுகத்தை மறுபடியும் நீங்கள் எந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்டீர்களோ அதே இடத்திலே உங்களை அலங்கரிப்பேன். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி மறுபடியும் அந்த ஸ்தானத்திலே உன்னை நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அழகான ஒரு வசனம் அப்படின்னா, யோசேப்பு சிறைச்சாலையிலே அவன் இருக்கிறான். அந்த சிறைச்சாலையிலே இரண்டு பேர் வருகிறார்கள், ஒருவன் ராஜாவினுடைய பானபாத்திரக்காரன், இன்னொருவன் சுயம்பாய்களின் தலைவன். ராஜாவுக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பி ராஜாவையே கொல்லுவதற்காக ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறதற்காக ஒரு நியூஸ் வருது. அப்போ ராஜா வந்து இவங்க ரெண்டு பேர் மேலையும் சந்தேகப்பட்டு ரெண்டு பேரையுமே சிறைச்சாலையிலே போடுறாங்க. அப்போ பொதுவாக வந்து ராஜ சன்னிதானத்திலே ஒரு மனிதன் தவறை செய்வானையானால் நிச்சயமா அவன் தவறு இல்லைன்னு கண்டுபிடிச்சா கூட மறுபடியும் இழந்து போன ஸ்தானம் அவனுக்கு கண்டிப்பா கிடைக்காது. ஒரு விசை ராஜாவுடைய கூட்டாளிகள், ராஜாவிடத்துல இருக்கிறவர்கள் ஒரு மனுஷன் மேல ஒரு சந்தேகம்ன்ற ஒன்ன வச்சுட்டாங்க அப்படின்னா காலம் முழுவதும் அந்த சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். ஆனால் பான பாத்திரக்காரன் என்கிற அந்த வேலை வந்து ரொம்ப முக்கியமான வேலை. ராஜாங்கத்திலே இருக்கிற எல்லாரையும் விட முக்கியமான வேலை என்ன வேலைன்னா இந்த பான பாத்திரக்காரனுடைய வேலை. ராஜாவுக்கு கொண்டு வருகிற பதார்த்தங்கள் எல்லாத்தையும் முன்பாகவே டேஸ்ட் பார்த்து அது நல்லா இருக்கா, அதுல விஷத்தன்மை ஏதாவது இருக்குதா, அந்த அவருக்கு கொடுக்கிற அந்த திராட்சை ரசத்துல ஏதாவது கலந்துருக்காங்களா, எல்லாத்தையும் செக் பண்ணி ராஜாவுனுடைய உயிர் யாருடைய கரத்தில் இருக்குன்னா இந்த பானபாத்திரக்காரனுடைய கரத்தில் இருக்கிறது. அப்போ இவங்க ரெண்டு பேரையும் ஜெயிலில் போட்டாங்க. அவனுடைய இருதயம் கலங்கி கொண்டே இருக்கிறது. நான் ஒரு தப்புமே பண்ணலையே, நான் எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் இந்த சிறைச்சாலையில் வந்திருக்கிறேனே, மறுபடியும் எனக்கு அந்த ஸ்தானம் கிடைக்குமா, மறுபடியும் அந்த இடம் கிடைக்குமா, என் பேரில் தப்பு இல்லைன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனால் தப்பு இல்லைன்னு கண்டுபிடிச்சா கூட மறுபடியும் எனக்கு அந்த வேலையை கண்டிப்பாக தரமாட்டாங்க அப்படின்னு அவனுடைய மனம் குழம்பி போயிருக்கிறது. அப்பொழுதுதான் யோசேப்பின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது, நீ தள்ளப்பட்ட அதே ஸ்தானத்தில் உன்னை மறுபடியும் நான் நிலை நிறுத்துவேன் என்கிற அந்த வார்த்தை கடந்து வருகிறது. நான் நம்புகிறேன் அந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னபடியே இவன் பேரில் எந்த தப்புமே இல்லைன்னு கண்டுபிடிச்சு எந்த வேலை அவனை விட்டு எடுக்கப்பட்டதோ யாருக்குமே அவ்வளவு சீக்கிரமாக கிடைக்காது. ஆனால் இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் ராஜாவுக்கு மறுபடியும் பானம் கொடுக்கிறவனாய் மாற்றப்பட்டான். ஆமென் சொல்லுங்கள். உங்களுடைய சொந்தக்காரர்கள் நிறைய பேர் சொல்லலாம், என்னதாக இருந்தாலும் அந்த பழைய பலன் உனக்கு திரும்ப வராதுப்பா, பழையது மாதிரி உன்னால் சம்பாதிக்க முடியாதுப்பா, பழையது மாதிரி உன் குடும்பம் கட்டப்படாதப்பா. உங்கள் இருதயத்தினுடைய ஆழம் சொல்லிகிட்டே இருக்கலாம், ஐயோ நான் மறுபடியும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இனி வாழ மாட்டேன், இனி அது எனக்கு கிடைக்காது, என் பிள்ளைக்கு அது தூரமாக இருக்குது. ஆனால் ஜீவனின் அதிபதியான கர்த்தர் இன்றைக்கு ராத்திரி வேளையில் வாக்கு கொடுக்கிறார், இல்லை மறுபடியும் உன் நிலையிலே நான் உன்னை நிறுத்துவேன், நீ எடுக்க அந்த நிலையிலே நான் நிறுத்துவேன், இனி கிடைக்காது அப்படின்னு சொன்ன அந்த நிலையிலே நான் உன்னை நிறுத்துவேன். நம்புகிறவர்கள் நன்றாய் கரங்களை தட்டி, நீங்கள் கரங்களை தட்டும் போது எடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தில் இருந்து ஹாலேலூயா ஆமே. நான் நம்புகிறேன் கர்த்தர் அந்த வலியை மறக்க பண்ணுகிறவர், கர்த்தர் அந்த வலியை மறக்க பண்ணுகிறவர். 2004 வருடம் மிகப்பெரிய மன அழுத்தத்திலே பாதிக்கப்பட்டேன். நான் ரொம்ப யோசித்தேன், எதிர்காலத்தை குறித்து ரொம்ப யோசித்தேன், என்ன ஆகும் என் எதிர்காலம், நான் எப்படியாய் வாழ போகிறேன், நான் தப்பாக சூஸ் பண்ணிட்டேனோ அப்படின்னு நான் நினச்சி ரொம்ப மனசில் போட்டு குழப்பி ஒரு மனநிலைமை பாதிக்கப்பட்டவனாய் மாறினேன். அப்போது எனக்கு நைட்டு சுத்தமாக எனக்கு தூக்கம் என்னை விட்டு போயிருச்சு, என்னால் தூங்கவே முடியல. அப்போது சாப்பாடு சாப்பிட்டா ஒரு நாளில் 10 டைம் 15 டைம் அப்படியே வாந்தி வந்துட்டே இருக்கும். அப்போது ஒரு சைக்காலஜி டாக்டர்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போனாங்க.
அப்போ அந்த மருத்து அந்த சைக்காலஜி டாக்டர் என்னை செக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு தூக்க மாத்திரை அவர் கொடுத்தார். கொடுக்கும்போது அவர் சொன்னார், எப்பா இந்த தூக்க மாத்திரை சாப்பிட்டு கண்டினியூவாக 24 மணி நேரம் நீ தூங்குவ, நீ பயப்படாத, நீ தூங்கி நல்லா எந்திரி, அதுக்கப்புறம் நீ கொடுக்குற மாத்திரையை கண்டினியூவாக சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி என் கையில் கொடுத்தாரு. அப்போது நான் வந்து பல நாட்களாய் தூங்காமல் இருக்கிறேன், அவர் கொடுத்த அந்த மாத்திரையை சாப்பிட்டேன். அந்த மாத்திரையை சாப்பிட்டு ஒரு 4 மணி நேரத்துலேயே நான் எந்திரிச்சிட்டேன், அவ்வளோதான். அடுத்து போய் திரும்பி அவருக்கு முன்னாடி நிற்கும்போது, என்னப்பா மாத்திரை சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்டார். சாப்பிட்டேன் சார், நானா வந்து நான் 4 hours 4 மணி நேரத்தில் எந்திரிச்சிட்டேன். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டை நான் பார்த்ததே இல்லை, நீ அடுத்து இப்படியே தான் இருப்ப அப்படின்னு சொன்னால், அந்த பைத்தியக்கார மனநிலைமை பாதிக்கப்பட்ட அவங்கள வச்சு என் ஹாஸ்பிட்டல் கிளினிக்கில் நான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன், அங்கே உன் கையை காலை கட்டி உனக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி அங்கே தான் உன்னை படுக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே இருண்டு போயிருச்சு. மறுபடியும் நான் வாழுவேன், மறுபடியும் நான் சுகமாக இருப்பேன் அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் கூட நினைக்கவே இல்லை. அவர் கொடுத்த மாத்திரை எனக்கு பெரிய எஃபெக்டிவாக எனக்கு ஒன்றும் ஒர்க் பண்ணலை. ஒரு பைத்தியக்காரனை போல அங்கும் இங்கும் ஒரு நாளில் ராத்திரி வந்து 24 இடத்துலையாவது படுப்பேன், இங்கேருந்து மாற்றி அங்கே படுப்பேன், அங்கேருந்து மாற்றி இங்கே படுப்பேன். ஆனால் தூக்கம் எனக்கு ரொம்ப தள்ளி போயிருச்சு. திரும்பி நான் தூங்குவேன், திரும்பி நான் ஊழியம் செய்வேன். அந்த டாக்டர் எனக்கு சொல்லும்போது சொன்னார், டாக்டர் இந்த டேப்லெட்டை நான் எத்தனை நாள் சாப்பிட்டு தூங்கணும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு பிபி ஒரு சுகர் வந்தால் அந்த மாத்திரையை சாகிற வரைக்கும் போடுவாங்கல்ல, அவ்வளோதான், நீ சாகிற வரைக்கும் தூக்க மாத்திரை இல்லாமல் உன்னால் கண்டிப்பாக தூங்க முடியாது, அதனால் டெய்லி ஒரு மாத்திரை நீ போட்டுக்கோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. ஆனால் நான் நம்புகிறேன், என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்தார், அற்புதமான சுகத்தை கொடுத்தார். எல்லாரை விட இன்னைக்கு ஃபஸ்ட்டில் தூங்குற அளவிற்கு ஆண்டவர் என்னை மாத்தினார். ஆமேன் சொல்லுங்கள். நான் திரும்ப பழையது மாதிரி எனக்கு பலன் இருக்கும்னு நான் நினைக்கல, என் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவமாய் பலத்தை இழந்துருச்சு. ஆனால் மறுபடியும் கர்த்தர் அதே நிலையிலே என்னை நிறுத்தினார். இந்த சத்தத்தை கேட்கிற யாருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு தெரியாது, ஆனால் இனி எனக்கு திரும்பி அந்த நிலைமை, திரும்பி அந்த பலன், திரும்பி அந்த ஆரோக்கியம், திரும்பி அந்த பணம், திரும்பி அந்த சமாதானம், திரும்ப அந்த மதிப்பு எனக்கு இனி திரும்பி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு உங்கள் இருதயமும் உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறார், இல்லை மறுபடியும் மறுபடியும் நீ இழந்த அந்த இடத்திலே உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன், உனக்கு சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஓ ஹல்லேலூயா, உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணி நீ இழந்து போன அதே ஸ்தானத்தை உனக்கு மீண்டும் நான் தருவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை மேல உயர்த்தி, ஓ ஹல்லேலூயா. தேவனே சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, முழு பலத்தோடு சொல்லுங்க, தேவனே சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பி கொள்ளும் எங்களை, மறைக்காதிரு முகத்தை, ரட்சியமும் ஜனத்தை. இப்ப சொல்லுவோம், திரும்பி வாரும், திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி இயேசுவே, திரும்பி வாரும், திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும், இந்த திராட்சை செடியை விசாரித்தார், இந்த திராட்சை செடியை விசாரித்தார். ஆமென். நம்புற நம்பிக்கையை மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது. யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் என் தேவனை பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல,
என் கண்களே அவரை காணும். நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்பாக கிரியை செய்தும் அவரை காணேன், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன். ஸோ இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா 100% ஆண்டவரை நம்பணும், 100% ஆண்டவரை நம்பணும். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் வயது சென்றவனானான், சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருச்சு, அவ்வளோதான், இனி நடக்கும்ன்ற நம்பிக்கை 1% கூட இல்லை. இவனும் வயது முதிர்ந்தவன், சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிருச்சு, இனி எங்க நடக்க போகுது, இனி எங்க நடக்க போகுது. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொன்ன வார்த்தை தரையிலே விழவே இல்லை, ஆபிரகாமுக்கு சொன்னதை கர்த்தர் செய்து அப்படியே நிறைவேற்றினார். ஒருவேளை ஒரு போன வருஷம் வரைக்கும் உங்க இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருந்திருக்கலாம், இதை கண்டிப்பா ஆண்டவர் செய்வாரு செய்வார்ன்ற நம்பிக்கை இருந்திருக்கலாம். ஆனா சமீப காலமாய் நடக்கிறத பார்த்து, உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து, உங்களுடைய இருதயம் அந்த நம்பிக்கையெல்லாம் இப்ப விட்டுருக்கலாம். பாஸ்டர், எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது உண்மைதான், ஆனா இப்ப என்னால நம்ப முடியல, நான் எப்படி நம்புவேன், நான் இத்தனை வருஷம் நம்பிதான் இருந்தேன், ஆனா அது நடக்கவே இல்லை, அதனால இப்ப என் நம்பிக்கை நான் விட்டுட்டேன், எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை முடியல, என்னால் நம்புறதுக்கு எந்த ஏதும் இல்லை. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், மகளே நீ திரும்பவும் நம்பு, மகனே நீ திரும்பவும் நம்பு, நீ எடுக்கப்பட்ட ஸ்தானத்திலிருந்து கர்த்தர் மறுபடியும், நான் நம்புறேன், மறுபடியும் கர்த்தர் ஒரு விசை உங்களுடைய பாக்கெட்டில் அந்த பணத்தை கர்த்தர் தருவார், மறுபடியும் ஒரு விசை கர்த்தர் அந்த வியாபாரத்தை பெருக பண்ணுவார், மறுபடியும் ஒரு விசை கர்த்தர் அந்த குடும்பத்தை கட்டுவார். நீங்கள் தானே நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க, இனி ஒரே ஒரு வாய்ப்பை கொடுங்க ஆண்டவரே, ஏற்கனவே நீங்க கொடுத்த ஒரு வாய்ப்பை நான் விட்டுட்டேன், நான் ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டேன், நான் உமக்கு பிரியமில்லாத வழியில நான் நடந்துட்டேன், நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், ஆனா இப்ப நான் உணர்ந்துட்டேன். யோசேப்புனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, 7 வருஷம் ஆசீர்வாதமான காலத்தை தந்தாரு. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இதுல ரொம்ப கவனமா இருக்கணும், கர்த்தர் சில நாட்களில 7 வருஷங்கள் பாத்தீங்கன்னா ஆசீர்வாதமான காலத்தை தருவாரு. நீங்க என்ன பண்ணினாலும் நடக்கும், நீங்க என்ன பண்ணினாலும் அது நல்லா வரும், உங்களுக்கு போற இடத்துல எல்லாம் ஆசீர்வாதத்தை தருவாரு, உங்களுக்கு பணம் அதிகமா வரும், உங்களுடைய வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும். ஆனா அந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற காலத்துல நீங்க கவனமா இல்ல அப்படின்னா அடுத்து 7 வருஷம் பஞ்சகாலம் வரும். சிலர் அப்படிதான், சில ஆசீர்வாதங்களை தங்களுக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா அப்படியே தாம் தூமுன்னு செலவு பண்ணுவாங்க, பாக்கெட்ல இருந்து பணத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க, அதை கொடுப்பாங்க இதை கொடுப்பாங்க, அவங்களுக்கு அந்த காசு வர வர அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அன்னைக்கு பெருமைக்காக எல்லாத்தையும் செய்வாங்க, சொந்தக்காரங்களுக்காக எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனா இந்த ஜபத்துல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா கவனிங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற காலத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற காலத்துல நீங்க கவனமா இல்ல அப்படின்னு சொன்னா அதற்கு பிறகு ஒரு காலத்துல உங்களால தப்புவிக்கவே முடியாது. சில நாட்களில் உங்களுடைய கையில நீங்க நினைக்காமலே பணம் வரும். அதான் ஈசாக்கு பஞ்சமுள்ள தேசத்துல பஞ்ச காலத்துல ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பலன் கொடுத்தார். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் அப்படிதான், ஆண்டவர் ஒரு காலத்துல உங்களை ரொம்ப ஆசீர்வதித்தார் தானே பிரதர், ஒரு காலத்துல உங்களுக்கு நிறைய செழிப்பு தந்தார் தானே பிரதர், ஆனா நிறைய பேர் ஊதாரித்தனமா விட்டுட்டாங்க, அதை கவனிக்காம விட்டுட்டாங்க, அதுல தாம்தியமா செலவு பண்ணாங்க, அதுல தங்களுடைய பெருமையை எல்லாருக்கும் காமிச்சாங்க. நான் நம்புறேன், பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஆனா இன்னைக்கு நீங்க ஒண்ணுமே இல்லாம கஷ்டப்படுறீங்க, அன்னைக்கு யாருக்கும் உதவி செய்வீங்க, இன்னைக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலை. ஆனா நான் நம்புறேன், இந்த ஜெபத்துல இந்த கூட்டத்துல இன்னொரு டைம் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே மறுபடியும் என்ன ஒரே ஒரு டைம் ஆசீர்வதிங்க, மறுபடியும் அந்த செழிப்பை இன்னொரு டைம் எனக்கு கொடுங்க, மறுபடியும் அந்த ஜெப ஆவிய இன்னொரு டைம் எனக்கு கொடுங்க. நீங்க ஜெபம் பண்ண கர்த்தர் இன்றைக்கு கொடுத்த வார்த்தையின்படியே நான் நம்புகிறேன், நீங்கள் இழந்து போன அதே ஸ்தானத்தில் கர்த்தர் மறுபடியும் நம்மை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், இப்ப கையை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, மறுபடியும் ஒரே ஒரு விசை
சொல்லுங்க அப்பா பார்த்து இன்னும் இன்னும் ஒரு டைம் என்ன நம்புங்க ஆண்டவரே, இனி ஒரே ஒரு டைம் என்ன உயர்த்துங்க ஆண்டவரே, மறுபடியும் நான் இழந்து போனது மறுபடியும் எனக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. நீங்க செய்யாம வேற யாரு செய்வா? இனி நீங்க கொடுக்கறத நான் விட மாட்டேன், இனி நான் கொடுக்கறத நீங்க கொடுக்கறத நாங்க மற்ற மனுஷங்களுக்காக நான் இழக்க மாட்டேன். கையை எல்லாரும் உயர்த்தி முழு பலத்தோடு இன்னும் ஒரே ஒரு விசை, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. நீங்க சாதாரணமானவர் இயேசுவே, நீங்க சாதாரணமானவர். உங்க சத்தமான பரியந்தம் எட்டுகிற அளவிற்கு நீங்க சாதாரணமானவர் இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நீங்க சாதாரணமானவர் முழு பலத்தோடு, நீங்க சாதாரணமானவர். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமா. ஒரு விசை கூட சேர்ந்து நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதா. ஒரே ஒரு டைம், மறுபடியும் ஒரு டைம், நீங்க எங்க பிள்ளைகளை நினைச்சிருங்க ஆண்டவர, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைய நினைச்சிருங்க அப்பா. மறுபடியும் ஒரே ஒரு டைம் ராஜாவுனுடைய கண்கள்ல தயவு கிடைக்கட்டும் ஆண்டவர. நான் இழந்து போன அபிஷேகம் திரும்ப ஒரே ஒரு டைம் கிடைக்கட்டும்ப்பா. அந்த உற்சாக ஆவி எனக்கு ஒரு டைம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. அந்த சம்பாத்தியம் இனி ஒரே ஒரு டைம் எனக்கு தாங்க, நான் விட மாட்டேன் ஆண்டவரே. நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஆமென். மறுபடியும் நான் மறுபடியும் நீ தள்ளப்பட்ட அந்த ஸ்தானத்துல உன்னை மறுபடியும் நிலை நிறுத்துவேன். இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஒரு மூன்று பேருடைய வாழ்க்கை வந்து என்னுடைய கண்களுக்கு முன்பாக நின்றுச்சு. அப்படின்னா ஒரு மனுஷனா ஆண்டவர் வந்து மறுபடியும் நிறுத்தினாருன்னா, மறுபடியும் அந்த மனுஷனை நினைச்சிட்டார் அப்படின்னா, இந்த மூணு பேருடைய வாழ்க்கை மாதிரியே கர்த்தர் செய்வாராமா. வாசிக்கலாம் தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம், நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? நான்காம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் நான்காம் அதிகாரத்திலே 31 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். 31 வசனத்திலிருந்து அந்த கடைசி வாசிக்கலாமா, 35 வாசிக்கலாமா? பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை எனப்படுவார்கள், அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றார். அவ்வேளையிலே என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, என் ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்ப வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை திறப்படுத்தப்பட்டேன், அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே நேபுகாத்நேச்சார் என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. அப்படின்னா ஒரு நாள் இவன் மாடியில் போய் நின்று பார்க்குறான். பார்க்கும்போது தன்னுடைய ராஜ்ய பாரத்திலே அவனுடைய பலத்தினாலே கட்ட மிகப்பெரிய காரியத்தை பார்க்குறான். அவனுடைய கைவண்ணத்தினால அவனுடைய ஞானத்தினால மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பினான். ஆனால் அவனுடைய மனம் வந்து மேட்டிமை கொள்ளுகிறது. தன்னுடைய வாயை திறந்து கூட அந்த பெருமையை சொல்லலை, மனசில் மட்டும்தான் நினைச்சான். ஆனால் உடனே ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்கள் எவ்வளவு வளர்ந்தாலும் எவ்வளவு உயர்ந்தாலும் உங்களுக்கு உங்க மனசுல பெருமைக்கு மட்டும் நீங்க இடம் கொடுக்கவே கூடாது, வாயில கூட நீங்க பேசக்கூடாது. சிலர் அப்படிதான், எதுக்கெடுத்தாலும் ரொம்ப பெருமையா பேசிட்டே இருப்பாங்க. சென்னையில ஒரு சகோதரர், அவங்க குடும்பத்துல 12 பேர்ல ஒருத்தருக்கு கூட பாத்தீங்கன்னா பிள்ளைகளே ஆண் பிள்ளையே இல்லை, எல்லாருக்கும் பொம்பளை பிள்ளைங்க. இவருக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. உடனே எல்லா சந்தோஷமான நிகழ்ச்சிகளுக்கும் அந்த பிள்ளைய கூட்டிட்டு போயிருவாரு. கூட்டிட்டு போய் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, என் பிள்ளைய பாடுறா, என் பிள்ளையினுடைய காலை கழுவி நீங்க எல்லாம் குடிக்கணும்,
எனக்கு ஆம்புல சிங்கம் பிறந்திருக்கான், எனக்கு ஆம்புல சிங்கம், நீங்க எல்லாரும் என் பையனுக்கு கீழே வரணும், எங்க வம்சத்திலே உங்க யாருக்குமே பிள்ளைங்க இல்லை, பாருங்க எனக்கு ஆம்புளை கொடுத்துருக்கிறாரு. தன்னுடைய மகனை குறித்து எங்க போனாலும் பெருமையா பேசிட்டே இருப்பாரு. ரட்சிக்கப்படாத மனுஷன் ஒரு நாள் வெளியூருக்கு போறதற்காக எல்லாருமே கிளம்பி ரெடியா இருக்காங்க. அப்போ இந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, இவன் ஃபர்ஸ்டே ட்ரெஸ் பண்ணதுனால அங்க ஓடி ஆடி விளையாண்டு இருக்கிறான். இவருடைய தகப்பனார் வந்து அந்த கார், அவர் ஓட்டுற காரை வந்து முன்னாடி நிறுத்தி எல்லாரையும் ஏற்றிட்டு போகலான்னு சொல்லி அவர் காரை எடுத்தார். பின்னாடி பையன் நின்னது அவருக்கு தெரில. இவர் பின்னாடி காரை எடுக்கும்போது அந்த பையன் மேலே மோதி என்னமோ அந்த அந்த கார் வந்து ரன் ஆகாத மாதிரியே தெரிஞ்சாமா. அப்போ அவர் நினச்சாராமா, ஏதோ ஒரு சின்ன கல்லை வச்சுருப்பாங்க, அந்த கல்லை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா போகலாம் அப்படின்னு நினச்சி ஆக்சிலேட்டர் ரொம்ப அழுத்தி அதை அந்த ரிவேட் பண்ணாரு. அது தன்னுடைய மகன் என்ன அவருக்கு தெரியல. அந்த சத்தம் அவருடைய காதுல கேட்கல, ஏசி உள்ள போட்டிருந்தனால சத்தம் கேட்கல. அந்த பிள்ளை அதே இடத்துல மரித்து போனான். அவருக்கு அப்ப ரட்சிக்கப்படலை. தன்னுடைய பெருமையினால தன்னுடைய பிள்ளையினுடைய உயிர் அப்படியே போயிருச்சு. அந்த வீடே ஒரு சுடுகாடா மாறிச்சு. அதற்கு பிறகு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளைக்கு ரெண்டு பிள்ளைய கொடுத்து கத்திரவங்களை ஆச்சரியமா நடத்துறாரு. பிரதர், உங்க வாழ்க்கையில ஒன்ன மட்டும் சொல்றேன், உங்களுக்கு கொடுத்தது எல்லாமே கர்த்தர் கொடுத்தது, உங்களுக்கு வந்தது எல்லாமே கர்த்தர் உங்களுக்கு வர வச்சது. உங்களை விட படித்தவங்க, உங்களை விட பெருமையானவங்க, உங்களை விட பெரிய ஞானவான்களுக்கு எல்லாம் கூட இந்த ஆசீர்வாதம் கிடைக்கவே இல்லை. நான் நம்புறேன் இது கர்த்தரே உங்களுக்கு கொடுத்தது. ஒரு நாளும் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்துல நீங்க பெருமை பாராட்டவே கூடாது. நீங்க அப்படி பெருமை பாராட்டுனீங்கன்னா உங்க பெருமையை கர்த்தர் ஏத்துக்கவே முடியாது. நீங்க கர்த்தருக்கு முன்னாடி உங்களை தாழ்த்தி வாழணும். நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் நல்லா உயர்ந்திருக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும். இல்லை இல்லை, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இந்த நேபுகாத் நேச்சர் மலையில போய் நின்று, மாடி மேல போய் நின்று, நான் கட்டின பாபிலோன், நான் கட்டின மகா பாபிலோன், நான் தான் அதை செஞ்சேன், நான் தான் அதை பண்ணினேன். இல்லை இல்லை, வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை உடனே கடந்து வந்து நீ மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு மிருகங்களுக்கு ஒப்பாய் மாறுவாய். இன்றைக்கு இந்த ஜபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர், பிரதர் இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் வேற எதுவுமே கிடையாது, உங்க பெருமை தான் காரணம். ஆனா இவ்வளவு நடந்தும் இத்தனை பிரச்சனை வந்தும் இன்னும் நீங்க தாழ்மைப்படல, இன்னும் நீங்க உங்களை இறக்கல. நான் நம்புறேன் கர்த்தர் இன்னைக்கு எச்சரிக்கிறார், நீ திரும்ப கர்த்தர் சமூகத்துல உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவரே நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லுங்க, ஆண்டவரே நான் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க தான் எல்லாம் தந்தது, உங்களாலதான் எல்லாம் வந்தது. நான் நம்புறேன் உங்களை தாழ்த்த 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 என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மலையின் மேல பெரிய பர்வதமாய் கர்த்தர் உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோ இந்த இந்த மனுஷனுக்கு மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு மிருகங்களுக்கு ஒப்பா மாறிட்டான். கழுத்துல ஒரு கயிறை கட்டி அவனை கொண்டு போய் ஒரு குச்சியை அடிச்சு அதுல மாடுகளை போல மிருகங்களை போல பனி அவனுடைய தலையை நனைத்தது, நகமெல்லாம் வளர்ந்துருச்சு. வேதம் சொல்லுது உடம்பு முழுக்க முடியா வந்துருச்சு. ஒரு ராஜாவா இருக்கிற ஒரு நபர் பைத்தியக்காரனை போல ஒரு கயிறுனால கட்டப்பட்டு இருக்கிற சூழ்நிலைன்றது எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. நான் நம்புறேன் பெருமையா வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்க சந்திக்கணும், நீங்க சந்திக்கணும். யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுறாருன்னு தெரியாது. பிரதர் சிஸ்டர் பெருமையா மட்டும் இருந்துடாதீங்க, பெருமையா மட்டும் இருந்துடாதீங்க. எப்பவும் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, தாவீதை குறித்து வேதம் சொல்லுது மேல உயர்ந்த இடத்துல ஆண்டவர் அவனை மகா பெரிய ராஜாவா உயர்த்துறாரு. ஆனா அவன் என்ன சொல்றான்னா, நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறான். ராஜாவா போய் இருக்கும்போது நீங்க கஷ்டப்படும் போது நமக்கு தாழ்மை வந்துடும். ஆனா உயர 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 நிறைய பேருக்கு தாழ்மை வராது. ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீங்க எவ்வளவு தூரம் வளர்ந்தாலும் நீங்க எந்த நிலைமையிலிருந்து வந்தீங்கன்றத நீங்க சாகுற வரைக்கும் மறக்கவே கூடாதுங்க, மறக்கவே கூடாதுங்க.
நீங்கள் எந்த நிலைமையில் வந்தீங்க, கர்த்தர் உங்களை எந்த நிலைமையிலேருந்து தூக்கி எடுத்தார், நீங்கள் இவ்வளோ தூரம் வளர்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை என்ன. நான் நம்புகிறேன் உண்மையிலே அப்படிதான், ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி சொல்லும்போது ஆண்டவரே ஒன்றுமே இல்லாமலேருந்து என்னை தூக்கி எடுத்தீங்களே, பரதேசியாக இருந்த குடும்பம் அல்லவா உங்கள் குடும்பம், பிரயோஜனமே இல்லாத குடும்பம் அல்லவா குடும்பம். இதே ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டவங்க நீங்கள் இருக்கிறீங்க இல்லை, உங்கள் அம்மா அப்பா உங்கள் பிள்ளைகளை அத்தனை பிள்ளைகளை வளர்த்துறதுக்கு என்ன பாடுபட்டாங்க, ட்ரெஸ் இல்லாமல் கஷ்டப்பட்டீங்க இல்லை, ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு நிறைவாக தந்திருக்கிறாரு, ஆண்டவர் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, உங்க கூட வந்தவங்க நிறைய பேர் இன்னைக்கு நல்லா இல்லை, ஆனா உங்க மேல ஆண்டவருடைய பெரிய கிருபை இருந்துச்சு. நீங்க போன பட்டணம், உங்க பிள்ளைங்க போன பட்டணம் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமான பட்டணமா இல்லை, ஆனா உங்களுக்கு என்னமோ ஆண்டவர் ஆசீர்வாதமான பட்டணமா மாறுறாரு. இன்னைக்கு தந்த காரு, இன்னைக்கு கொடுத்துருக்கிற வீடு, இன்னைக்கு கொடுத்துருக்கிற வேலை, இன்னைக்கு கொடுத்துருக்கிற பணம், இது எல்லாமே உங்க கையின் பிரயாசத்தினால உண்டானது இல்லை, இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது தானே, ஆண்டவர் தானே உங்களுக்கு கொடுத்தாரு. அப்ப ஏன் பிரதர் ஆண்டவரை மகிமைப்படுத்தல, அப்ப ஏன் ஆண்டவரை மகிமைப்படுத்தல, நிறைய நேரத்தில் அவங்க எல்லாம் பேசும்போது இல்ல நான் பண்ணுவேன் சொல்றீங்க இல்ல, எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாமே நீங்க தந்ததுப்பா, எல்லாமே உங்களுடையது, இந்த பதவி, இந்த உயர்வு, இந்த மகிமை, இந்த பணம், இந்த சொத்து, இந்த காரு, இது எதுக்கும் நான் சொந்தக்காரன் இல்லை, நீங்க தான் எனக்கு கொடுத்தது சொல்லுங்க பார்க்கலாம். முழு பலத்தோட கர்த்தர் இந்த செய்தியை கேட்க கேட்க நீங்க அறிக்கை செய்யறத கர்த்தர் பார்க்கிறாரு, என்ன தாழ்த்துற ஆண்டவரே, என்ன தாழ்த்துற ஆண்டவரே, நீங்க ஒன்னும் இல்லைன்னு 10 டைம் சொன்னீங்கன்னா போதும், நான் நம்புறேன் உங்க குடும்பத்துல அந்த கஷ்டத்தை கர்த்தர் மாற்றுவார், உங்களை கர்த்தர் தூக்கி எடுப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒன்னும் இல்ல, முழு பலத்தோடு நான் ஒன்னும் இல்ல, நான் ஒன்னும் இல்ல, நான் ஒன்னும் இல்ல சொல்லுங்களா, ஆண்டவரே நான் ஒன்னும் இல்ல, நான் ஒன்னும் இல்ல ஆண்டவரே, நான் ஒன்னும் இல்ல ஆண்டவரே, நான் ஒண்ணும் இல்லாண்டவரே. தாயும் தன் மடியில் சில மாதம் சுமந்தார், தந்தையும் தன் தோளில் சில காலம் சுமந்தார், எந்த காலம் எல்லாம் என்னை சுமப்பதாரப்பா, எந்த காலம் எல்லாம் என்னை சுமப்பதாரப்பா, எந்த வாழ்வின் ஆதாரமே நீதானே அப்பா, எந்த வாழ்வின் ஆதாரமே நீதானே அப்பா, சொந்தம் என்று எனக்கு நீதானப்பா, சொத்து என்று எனக்கு நீதானப்பா, சொல்லுங்க சேர்ந்து, சொந்தம் என்று எனக்கு நீதானப்பா, சொத்து என்று எனக்கு முழு பலத்தோடு, சொந்தம் என்று எனக்கு நீதானப்பா, சொத்து என்று எனக்கு நீதானப்பா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சமூகத்தில் போய் நின்று உங்களுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் நினச்சி நீங்கள் என்ன சொல்லணும்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் சொந்தக்கார நீங்கள் மட்டும்தான்ப்பா, நீங்கள் மட்டும்தான்ப்பா, நீங்கள் மட்டும்தான்ப்பா. மனுஷங்க உங்களை புகழும்போது, மனுஷங்க உங்களை பெருமைப்படுத்தும் போது நீங்கள் ஒன்றை மட்டும் மறந்துடக்கூடாது, எல்லாத்தையும் ஆண்டவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் மறந்துடவே கூடாது. மகிமையை நீங்கள் எடுத்துக்காதீங்க பிரதர், கனத்தை நீங்கள் எடுத்துக்காதீங்க பிரதர், ஒரு நாளும் பெருமை மட்டும் உங்கள் இருதயத்துக்குள்ள வந்துடவே கூடாது, வந்துடவே கூடாது. அதான் நீங்கள் வந்து வேதத்தில் யாத்ரா புஸ்தகத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, எகிப்தினுடைய ஜனங்கள், எகிப்தினுடைய மந்திரவாதிகள் தங்கள் மந்திர வித்தையினால தவளைகளை பிறப்பிச்சாங்களாம், தங்களுடைய மந்திர வித்தையினால
தன்னுடைய கோலை போட்ட உடனே பாம்பா மாறிச்சாம அந்த கோல். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து மோசே வந்து அந்த ராஜாவுக்கு முன்பாக பெரிய பெரிய அற்புதத்தை எல்லாம் செய்யறாரு. உடனே ராஜா வந்து அவங்கள கூப்பிட்டு எங்களுக்கு என்ன தெரியாதா, எங்க ஆட்கள் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லி அவங்களும் அந்த மாதிரி பண்றாங்க. ஆனா வேதம் சொல்லுது அவங்களால மூணு அற்புதம் மட்டும்தான் பண்ண முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேல பண்ண முடியல. அதனால அவங்க சொல்றாங்க இது தேவனுடைய விரல். உங்க வாழ்க்கையில ரொம்ப நல்லா நினைச்சுக்கணும், நீங்க நம்புகிற மனுஷன் எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்தாலும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அவரால் செய்யவே முடியாதது ஒண்ணுமே இல்லைன்னு இருந்தாலும் ஒன்னு நினைச்சுக்கோங்க, ஒரு 3, 2, 1 மட்டும்தான் உங்களுக்காக செய்ய முடியும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் அவங்களால அதிகாரம் இருந்தா கூட பண்ண முடியாது, அதிகாரம் இருந்தா கூட பண்ண முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம நிறைய நேரத்தில் அப்படிதான், எனக்கு தான் அவரை தெரியும் இல்லை. அந்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் எடுக்காம போகும்போது, நாங்கள் போவோம், எங்கள் மச்சான் வந்து போலீஸ் தானே, எங்கள் மச்சான் வந்து இன்ஸ்பெக்டர் தானே. ஆனால் எப்பவும் அது வேலைக்கு ஆகாது, எப்பவும் வேலைக்கு ஆகாது. பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வாகனத்தை ஓட்டுறீங்க, எனக்கு ரொம்ப ஸ்பீடாக ஓட்ட தெரியும், எனக்கு நல்லா ஓட்ட தெரியும். நான் நம்புறேன் நம்ம நல்லா ஓட்டுறதுனால நம்ம பாதுகாப்பாக இல்லைங்க, கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கறதுனால மட்டும்தான் நம்ம பாதுகாப்பா இருக்கிறோமே தவிர, நம்ம நல்லா ஓட்டுனாலும் எதிராய் வர்றவங்க எப்படி ஓட்டுறாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. அதனால இன்னைக்கு வரைக்கும் முழுக்க முழுக்க உங்களை காப்பாத்துறது, உங்களை போஷிக்கிறது, உங்களை நடத்துறது யாரு தான் நடத்துறாருன்னா கர்த்தர் ஒருவரே. அப்போ நான் ஒரு நாளும் எதை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா பெருமைன்ற ஒன்றை எடுத்துக்கவே மாட்டேன். இந்த நேபுகாத்து நேச்சர் தங்களுடைய பெருமையினால புல்லு மேய்க்கிற புல்லை மேய்கிற அளவுக்கு மாற்றப்பட்டாரு. ராஜாவா இருந்த ஒரு மனுஷன் அப்படி மாற்றப்பட்டதை நினைச்சு திரும்ப அவன் ராஜாவா மாறினா கண்டிப்பா சொல்றேன் யாருமே மதிக்க முடியாது. நேற்றைக்கு புல் மேய்ஞ்சிட்டு இருந்தாரு, நேற்றைக்கு மரத்துல கட்டப்பட்டிருந்தாரு. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப அழகா அந்த வசனம் சொல்லுது. தானியேல் நீங்க வாசிப்பீர்களே, ஆனால் அந்த கடைசி வசனத்தை வாசிக்கும் போது 36வது வசனம், அவ்வேளையிலே என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, என் ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முக கலையும் எனக்கு திரும்ப வந்தது, என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள், என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படப்பட்டேன், அதீக மகத்துவமும் கனமும் எனக்கு கிடைத்தது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் ஒரு மனிதனை தள்ளப்பட்ட ஸ்தானத்திலே நிறுத்துவாரே. ஆனால் நான் நம்புகிறேன் நீங்கள் ஒன்றை கூட இழக்காமல் சகலவற்றையும் கர்த்தர் திரும்ப தருவார். ஆமென் சொல்லுங்க. நீங்க இனி இது வரவே வராது அப்படின்னு நினைச்சா கூட கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் அந்த ஸ்தானத்தை தருவார் என்றால் கண்டிப்பா சகலமும் நீங்கள் இழந்த பலன் திரும்ப வரும், உங்களுடைய ஆரோக்கியம் திரும்ப வரும், உங்களுடைய புத்தி உங்களுக்கு திரும்ப வரும், உங்களை விட்டு பிரிந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களை வந்து சேரும். இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. தேவன் ஒரு மனிதனை ஸ்திரப்படுத்துவாரே ஆனால் மறுபடியும் நிலை நிறுத்துவாரே ஆனால் நான் நம்புகிறேன் இழந்த அனைத்தும் திரும்ப வரும். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுங்கள். சோ நம்பர் 2, இரண்டாவதாக யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரத்தை நம்ம வாசிப்போமே. ஆனால் யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரத்திலே 42 அதிகாரம் 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். யோபுவின் புஸ்தகத்தினுடைய அந்த கடைசி அதிகாரம் 11வது 12வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதையும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும்3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள்.
மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும் இரண்டாம் மகளுக்கு கெட்சியாள் என்றும் மூன்றாம் மகளுக்கு கேரோப்னா என்றும் பேரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமுள்ள பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தங்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். இங்கே வேதம் சொல்லுது, ஒரு மனுஷனுக்கு இழந்து போன அந்த ஸ்தானத்தில் கத்தர் மறுபடியும் அவனை நிறுத்த வைக்கிறாரு. அவனுடைய வாழ்க்கையிலே இருந்த சொத்துக்கள், சுகங்கள், அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அவனை விட்டு ஒரு நாள் கடந்து போனது. அப்போ எல்லாரும் அவன் மேலே பரிதாபப்பட்டாங்க. எல்லாரும் அவனுக்கு வந்த தீங்க நினைச்சு உனக்கு போய் இப்படி வந்துருச்சே. ஆறுதல் சொல்ல வந்த அவனுடைய நண்பர்கள் கூட அவனுக்கு விரோதமாய், நீ கத்தருக்கு விரோதமாக பாவம் பண்ணியிருப்ப, நீ தப்பு பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி அவனுடைய மனசை எல்லாரும் காயப்படுத்தினாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, கத்தர் மறுபடியும் அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு நினச்சாரு. எப்படி கொடுத்தார் அப்படின்னா, அவன் இழந்ததை மட்டும் கிடையாது, கத்தர் இழந்ததை 2 மடங்கு கத்தர் அவனுக்கு திரும்ப தந்தான். ஆமேன்னு சொல்லுங்கள். இரண்டாவதாக நான் நம்புகிறேன், மறுபடியும் கத்தர் அந்த ஸ்தானத்தில் உங்களை நிறுத்த போகிறாரு. எப்படி நிறுத்த போகிறாருன்னா, நீங்கள் இழந்தது ஒன்று, நீங்கள் விட்டது ஒன்று, உங்கள் கைவிட்டு போனது ஒன்று, ஆனால் ஏசப்பா மறுபடியும் உங்களை அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கும்போது 2 மடங்கு நீங்கள் இதுவரையிலும் பார்த்துராத. ஹாலேலூயா. நீங்கள் அது எனக்கு கிடைச்சா போதும்னு நினைக்கிறீங்க, ஆனால் இயேசு வாக்கு கொடுக்குறார், இல்லை நான் உன்னை 2 மடங்கு ஆசீர்வதிப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹாலேலூயா. மூன்றாவதாக ஒரு மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கும் போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க போகிறோம். பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படியே அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடைய தனித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவரும் கால் மாட்டில் ஒருவரும் உட்கார்ந்திருக்க கண்டார்கள். நீங்கள் 20வது அதிகாரம் 4வது வசனத்தை கூட வாசிக்கலாம். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசர்கள் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்திலே வந்து, பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசர்கள் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்திற்கு வந்தார். அப்போ மூன்றாவதாக தன்னுடைய ஸ்தானத்தை இழந்தவர் யார் அப்படின்னா, இந்த பேதுரு. ஆண்டவர் வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தார், ஆனால் இந்த ஸ்தானத்தை அவர் இழந்துட்டார். திரும்பி அந்த ஸ்தானம் எனக்கு கிடைக்குமா? ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து எல்லாரும் பேசும்போது, எல்லாரும் வேகமாக ஓடும்போது, வேதம் சொல்லுது பேதுரு மட்டும் ரொம்ப ஸ்லோவாக ஓடினாராமா? இல்லை, அவருக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி, நான் தான் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத வாழ்ந்துட்டேனே, நான் தான் ஆண்டவரை மறுதளிச்சிட்டனே, நான் எப்படி ஆண்டவருக்காக நான் என்ன பண்ண போகிறேன்? அவருடைய ஓட்டத்தை அவர் ஸ்லோ பண்ணார். ஆனால் வேதம் சொல்லுது, என் தேவன் அவரை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு. நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் சொன்னார், என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. 2வது ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? ஆம் ஆண்டவரே, இவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் நான் உண்மை நேசிக்கிறேன், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அப்படின்னா கர்த்தருக்காக மரிக்கிற வரைக்கும் கர்த்தர் அவனை கிருபையாய் இழந்து போனதை மறுபடியும் தந்தார். இந்த ஊழியத்தில் நான் நிற்க முடியாது, இந்த ஊழியத்தை செய்வதற்கு நான் தகுதியே இல்லை, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு நினச்சான். ஆனால் கர்த்தர் அவன் மேல் கிருபை வைத்து அவன் தலையை கர்த்தர் நிமிர பண்ணினான். ஆமேன் சொல்லுங்கள். அந்த தேவன்தான் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறார், நீ இழந்து போன அந்த ஸ்தானத்திலே மறுபடியும் உன்னை நான் நிறுத்தப் போகிறேன்
மறுபடியும் உன் ஸ்தானத்திலே நான் உன்னை நிறுத்துவேன். நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி ஒரு விசை கூட. ஓ தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பி கொள்ளும் எங்களை. சொல்லுங்க எல்லாரும், மறைக்காதிரு முகத்தை, லட்சியம் லட்சியம் ஜனதே. இப்ப சொல்லுவோம், திரும்பி வாரும், திரும்பி வாரும், மறுபடியும் அந்த ஸ்தானத்தில் நீ நிறுத்துவீர். நான் இழந்து போன ஸ்தானத்தில் மறுபடியும் நீ என்னை நிறுத்துவீர். நான் எந்த இடத்துல வெட்கப்பட்டு போனேனோ அந்த இடத்துல திரும்பவும் என் தலையை நீ உயர்த்துவீர். என் பலன் இன்றைக்கு இழந்து போனது இல்லை, இல்லை, நான் இழந்து போன அதே பலத்தை மறுபடியும் நீர் எனக்கு தருவீர். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே. நேபுகாத்நேச்சர் தன்னுடைய வாழ்க்கையில இழந்து போன சகலத்தையும் திரும்ப கொடுத்தாரே. யோபு தன்னுடைய வாழ்க்கையில இழந்து போனதை ரெண்டு மடங்கு திரும்ப தந்தாரே. பேதுரு தன் வாழ்க்கையில இழந்து போனதை, ஓ, அவன் நினைக்கிறதை விட பெருசா தந்தாரே. கையை உயர்த்தி சொல்லுவோம், தேவனே, நீர் எனக்கு திரும்ப தரப்போகிறதற்காய் முழு பலத்தோடு நன்றி ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி. நீர் எனக்கு திரும்ப தருகிறவ, நீர் எனக்கு திரும்ப தருகிறவ, நீர் எனக்கு திரும்ப தருகிறவ. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க பகலாம், தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய ரோதலரம் கனத்தீனரலரவோ, தேவனே, அந்த பிரசன்னம் தொட்டுக்கொண்டே இருக்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, திருப்பி கொள்ளும் எங்களை, மறைக்காதிரு முகத்தை, லட்சியம் ஜனத்தை, திரும்பி வாரும் வானத்தில் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். எல்லாம் உன்னை தேடி வரும், உன்னை விட்டு போன மகிமை எல்லாம் தேடி வரும், உங்களை விட்டு போன கனம் தேடி வரும், உங்களை விட்டு போன புகழ்ச்சி தேடி வரும், உங்களை விட்டு போன சொத்து தேடி வரும், உங்களை விட்டு போன அந்த வேலை உங்களுக்கு திரும்ப தேடி வரும், உங்களை விட்டு போன அந்த மரியாதை திரும்ப உங்களை தேடி வரும், உங்களை விட்டு போன அந்த கணம் ஆண்டவர் திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பார். காலையப்புக்கு
எண்பது வயதுல நாற்பது வயசுல இருந்த அதே பலத்தை கத்தரால கொடுக்க முடியும்னா நான் நம்புறேன். இழந்து போன உன் பலன் இந்த ரெண்டாவது நாள் ஜபத்துல கத்தர் திரும்பி வர பண்ணுகிறார். இழந்து போன அந்த ஆரோக்கியத்தை கத்தர் திரும்பி வர பண்ணுகிறார். கத்தரே அதை திரும்பி வர பண்ணுவார். எல்லாரும் அப்படி எழும்பி நிற்கலாம். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நின்று நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. மறுபடியும் உன் ஸ்தானத்திலே உன்னை நான் நிறுத்துவேன். அதுக்கு ஒன்னே ஒன்று மட்டும்தான் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறாரு. தன்னை தாழ்த்துகிற எவனும் நான் ஒன்னும் இல்லை ஆண்டவரே, நான் ஒன்னும் இல்லை ஆண்டவரே. மனசார சொல்லுங்க, நான் ஒன்னும் இல்லை ஆண்டவரே, நான் ஒன்னும் இல்லை. நான் தகுதி உள்ளவன் அல்ல. எவ்வளவேனும் தகுதி உள்ளவன் அல்ல. ஒரு பத்து வார்த்தை கத்தர் சமூகத்தில் நான் ஒன்னும் இல்லைன்னு சொன்னா போதும், கத்தர் ஏற்றுக்குவார். உங்களை தாழ்த்த அந்த பிரச்சனை உங்களை தொடுது. நன்றி 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 ஆண்டவரே நன்றி. சொல்லுங்களேன், அப்படியே தாழ்த்திட்டே இருங்க பார்க்கலாம். நமக்கு நேர வானம் திறந்திருக்கிறது இல்லை, அதை பார்த்து தாழ்த்துங்க பார்க்கலாம். நான் நம்புறேன், தாழ்த்த அந்த தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிற கர்த்தரை நம்முடைய சிறை சொல்லுங்க, தாழ்த்துங்க. நான் ஒன்றும் இல்லை ஆண்டவர், என் பெருமை ஒன்றும் இல்லை. ஓ ஹல்லேலூயா. மண்ணான மனிதனா என்னால் ஏதுமாகுமா, மண்ணான மனிதனா என்னால் ஏதுமாகுமா, உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா, உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலை, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலை, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ. ரெண்டு கரங்களை மேல உயர்த்த, தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே. சொல்ல 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 அந்த மகிமை புறப்பட்டு வரணும். இந்த வார்த்தையை ஆணித்தரமா கொடுங்க ராஜா. அப்பா, இதோ இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் உங்க அனுக்கிரக வருஷம், உங்க நன்மையின் வருஷம். ஹல்லேலூயா. இப்பொழுது பிரகாசிக்கப்படட்டும் ஆண்டவரே. போதும் ஆண்டவரே, வெட்கப்பட்டது போதும். நீங்க தூக்கி எடுங்க ஆண்டவரே, ஒரு புதிய அலங்காரத்தை கொடுங்க ஆண்டவரே. ஜீவனே தேவனே இயேசுவே. இப்ப அப்பா பார்த்து சொல்லுங்க, மன்னார் மன்னான மனிதனா என்னால் ஏதும் ஆகுமா, மன்னார் மன்னிச்சிருங்கப்பா, நாம் பெருமைப்பட்டதுக்காக என்னை மன்னிச்சிருங்கப்பா, உன் பிள்ளையாயினா என்னை மறுபடியும் தூக்கி எடுங்க ஆண்டவரே, மறுபடியும் என்னை அலங்கரிங்க ஆண்டவரே. நான் போதும் ஆண்டவரே, உங்களை விட்டு தூரம் போன நாட்கள் போதும், மறுபடியும் உன் நிலையிலே உன்னை நிறுத்துவேன் என்று சொன்னீரேன். எனக்கு ஆசையா இருக்குப்பா, உங்களை தேடி வர்றதுக்கு ஆசையா இருக்குப்பா, ஜெபிக்கிறதுக்கு ஆசையா இருக்குப்பா, பரிசுத்தமா வாழ்றதுக்கு ஆசையா இருக்குப்பா. எனக்கு தெரியுது ஒரு பெரிய கட்டில நான் கட்டிட்டு இருக்கேன்னு தெரியுது. ஆனால் இன்றைக்கு இந்த இரண்டாவது
கெஞ்சுங்க, ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, கர்த்தர் இன்றைக்கு அநேகரை கொண்டு வரட்டும். முடியுமா உம் பிழையாய் நான் வாழ முடியுமா, பாவியின் மீது எந்தான் சித்தமின் மீது வைத்த பின் வாழ தெரியல, எனக்கு வாழ தெரியல ஆண்டவரே, ஓ இன்னும் வாழ ரெண்டு கைகளை மேல வைத்து தேவனே தேவன் உங்க சத்தம் உயரட்டும் தேவனேன்னு கூப்பிடுங்க, தேவனே வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கூப்பிடுங்க, தேவனேன்னு கூப்பிடுங்க, தேவனே 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 என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே ரிதால ரகஷ் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. யாருக்காக இந்த வார்த்தைன்னு எனக்கு தெரியல, ஆனா என் உள்ளத்துல ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாரு, என் மகளுடைய இருதயம் கலங்க வேணான்னு சொல்லுப்பா, என் மகனுடைய இருதயம் கலங்க வேணான்னு சொல்லுப்பா, என் பிள்ளை திரும்ப நிப்பானா பாஸ்டர், என் மக திரும்ப நிப்பாளா பாஸ்டர், நான் ரொம்ப தூரம் போயிட்டேன் பாஸ்டர், ரொம்ப தூரம் போயிட்டோம் ஆண்டவரே, நினைச்சா கூட மறுபடியும் நான் இழந்து போனதை தர முடியாது, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை திரும்பி வராது பாஸ்டர், அந்த மாதிரி ஒரு பணப்புழக்கம் திரும்பி வராது போல, இல்ல 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 இல்ல, கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது, நான் மறுபடியும் நீ எந்த ஸ்தானத்தை இழந்தாயோ அதே ஸ்தானத்துல உன்னை மறுபடியும் 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 அதே இடத்துல நான் உன்னை நிறுத்துவேன், சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நிறுத்துவ மகளே, அதிகாரிகளுக்கு முன்பாக நிறுத்துவ மகளே, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்துறேன், இன்னைக்கு அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறேன், ஆனா ஆண்டவர் சொல்றாரு இல்ல இல்ல, வெகு சீக்கிரத்துல உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன், அவர்களுக்கு முன்பாக நீ தலை நிமிர்ந்து நிற்பாய், கரங்களை தட்டி நம்புறவர்கள் உங்க பிள்ளை தலை நிமிர்ந்து நிற்கும், மறுபடியும் என் தேவனாகிய கர்த்தர் இதோ பட்டு போன விருட்சத்தை திரும்ப கர்த்தர் தலைக்க பண்ணுகிறார், உன் குடும்பத்தை கர்த்தர் தலைக்க பண்ணுகிறார், மறுபடியும் மறுபடியும் அப்பா உங்களுடைய ஊழியக்காரனாக நான் கெஞ்சிறப்பா, இந்த வார்த்தை உங்க வார்த்தை தான் ஆண்டவரே, இந்த வார்த்தை உங்க வார்த்தை இல்லப்பா, இப்போ 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 யாரெல்லாம் இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் இந்த வார்த்தை தேவைப்படுகிறதோ, அந்த பிள்ளைகளை இந்த வருஷம் முடிகிறதுக்குன்ன மறுபடியும் அந்த வாழ்க்கைய கட்டுங்கப்பா, மறுபடியும் அந்த குடும்பத்தை கட்டுங்கப்பா, மறுபடியும் அந்த பிள்ளைகளுடைய தலையை நிமிர பண்ணுங்க ராஜா, இனி ஒரு வாய்ப்பு இல்ல, மறுபடியும்ன்ற வார்த்தை இனி சொல்லவே முடியாது அப்படின்ற சூழ்நிலையில நிறைய பிள்ளைங்க நின்றுட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும்பா, அந்த வார்த்தை இனி சொல்ல முடியாது பாஸ்டர், முடிஞ்சிச்சு, ஃபினிஷ்ட் ஃபினிஷ்ட் ஃபினிஷ்ட், என் பிள்ளை வாழ்க்கை அவ்வளவுதான், என் வாழ்க்கை அவ்வளவு, எல்லாமே அவ்வளவுதான், அவ்வளவுதான் அவ்வளவுதான், எத்தனையோ பேர் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க, இனி வியாதியிலே கிடக்கிற இவன் எப்படி எழும்ப போறான், இவன் எழும்ப மாட்டான், இவன் எழும மாட்டான், ஆனா நான் நம்புற அப்படி சோர்ந்து போய் இருந்த அந்த இருதயத்தை தட்டி கொடுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நீ பேசுறீங்க, இல்ல இல்ல மறுபடியும் உன்னை நான் வாழ வைப்பேன், மறுபடியும் நான் உன்னை வளர்த்துவேன், மறுபடியும் நான் உன்னை அலங்கரிப்பேன், மறுபடியும் நான் உன்னை உயர்த்துவேன், மறுபடியும் உன்னை சாட்சியா நிறுத்துவேன், மறுபடியும் உனக்கு பலத்தின் மேல் பலத்தை நான் தருவேன், தேவனே
என்னை தேடலாகுமா உன்னத தேவனே என்னை தேடலாகுமா இப்ப சொல்லுங்க மகளா உம்மோடு நான் வாழ முடியுமா உம்மோடு நான் வாழ முடியுமா பாவியின் மீது நிறைய பேர் ஒப்பு கொடுக்கிறத கத்தர் பார்க்கிறார். உங்க வா கண்கள் இருந்து வழிகிற கண்ணீரை கத்தர் பார்க்கிறார். ஓ அந்த கண்ணீர் கத்தர் சமூகத்துல ஏறெடுக்கப்படுது. அந்த வார்த்தைகள் கத்தர் சமூகத்துல ஏறெடுக்கப்படுது. ஆண்டவர் தானே உங்களை நேசிச்சாரு. பிரதர் எத்தனை பேர் அழியணும்னு நினைக்கும் போது ஆண்டவர் தானே உங்களை காப்பாத்தினாரு. ஆண்டவர் இன்னும் உங்களை நேசிக்கிறாரு. இப்போ உங்களை நேசிக்கிறாரு. ஆண்டவர் நேசிக்கிறதுனாலதான் இந்த மாலை வேளையில கொண்டு வந்து தட்டி கொடுத்து சொல்றாரு. இல்ல இல்ல மறுபடியும் உன் நிலையிலே நான் உன்னை அலங்கரிச்சு நான் வைப்பேன். நீ இழந்து போன அந்த ஸ்தானத்தை நான் தந்துருவேன். மறுபடியும் நான் உன தூங்கி எடுப்பேன். கர்த்தர் உனக்காகவே உனக்காகவே இந்த ஊழியக்காரரை கொண்டு வந்தது அதுக்காக தான். இவ்வளவு பெரிய சூழ்நிலையிலையும் இந்த சத்தத்தை கேட்க பண்ணுறது கர்த்தர் உனக்காக தான். இன்னும் வாழ தெரிய இன்னும் வாழ தெரியலையே. உங்க தலை மேல உங்க கைய வச்சுக்க. எல்லாருடைய தலை மேல கைய வைத்து மறுபடியும் மறுபடியும் உன் ஸ்தானத்தில் உன்னை நான் நிறுத்துவேன். முன்பு எப்படி ராஜாவுக்கு பானம் கொடுத்து வந்தாயோ அதன்படியே நீ மறுபடியும் ராஜாவுக்கு பானம் கொடுப்பாய். ஓ உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை இப்பொழுது கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கி ஓ அவருடைய சரீரத்தை பலனடைய பண்ணட்டும். நீ காலாள்களோடு ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணினார்கள். ஆனா நீ குதிரையோடு எப்படி ஓடுவாய்? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் அதிகம். நீ ஏன் மகளை சோர்ந்து போகிற? நீ ஏன் மகனை சோர்ந்து போற? ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாய். ஆனால் உன் பலன் குறுகிட்டு. உன்னை நான் அழைச்சது காலாட்களோட ஓட அல்ல, உன்னை நான் அழைச்சது குதிரையோட ஓடும்படியாய் அழைச்சிருக்கிற. இல்லை இல்லை இல்லை, நான் உன்னை குதிரையோட ஓட பண்ணுவேன். உங்க பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். கடைசியா உங்க தலை மேல கைய வச்சு அந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. தேவனே சேனைகளின் தேவனே, எல்லாரும் சத்தமாய் சேனைகளின் தேவனாகிய கர்த்தா. அழுறவங்க அழுது கொண்டு கூட கூட சொல்லலாம், தப்பில்ல. தேவனே சந்தனரோ சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. இப்ப சொல்லுவோம்
திருப்பி கொள்ளும் எங்களை மறைக்காதிருமுகத்தை ஓ திருப்பி கொள்ளும் எங்களை பாருங்கப்பா பாருங்க உங்க கண்கள் இங்க நோக்கமாக இருக்கிறதற்காக நன்றி நீ பரலோகத்திலிருந்து இப்பொழுது இந்த கிரவுண்டில் நிற்கிற மக்களை நீ பார்க்கறதற்காக நன்றி இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறவங்களை பார்க்கறதற்காக நன்றி திரும்பி வாரோ வானத்திலேருந்து கண்ணோக்கி பாரோ திரும்பி வாரோ திராட்சை செடி ஓ ஹல்லேலூயா இந்த திராட்சை செடி இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும் இந்த திராட்சை செடி ஒரு பெரிய மகிமை இங்க டிராவல் ஆகிறத நான் பாக்குறேன் உண்மையில கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடம் முழுக்க நிரம்புறத நான் பாக்குறேன் நிறைய பேருடைய கண்ணீரை ஆண்டவரை துடைக்கிறத நான் பாக்குறேன் நிறைய பேரை தட்டி தைரியப்படுத்தி மகளே மகனே நீ சோர்ந்து போகாத நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன் கூட இருக்கிறேன் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது உன் ஓட்டம் முடியல உன் ஓட்டம் முடியல உன் ஜபம் முடியல உன் ஊழியம் முடியல உனக்கு நான் கொடுத்த தரிசனம் முடியல நீ இன்னும் ரொம்ப தூரம் ஓடணும்னு கர்த்தர் பர்சனலா தட்டி கொடுக்கறத நான் பாக்குறேன் கர்த்தர் தட்டி கொடுக்கறத பாக்குறேன் நீ ஏன் சோர்ந்து போயிட்ட நீ ஏன் மனசு விட்டு போயிட்ட இதுவரைக்கும் நான் தானே உன்னை நடத்துறேன் இதுவரைக்கும் நான் தானே உன்னை காப்பாத்தினேன் இதற்கு முன்னாடி எத்தனையோ சூழ்நிலையில உன்னை நான் கைவிடவே இல்லைல்ல அவ்வளவுதான் நீ முடிஞ்சிட்டேன்னு எத்தனையோ பேர் சொன்னாங்கல்ல இனி படுக்கையில கிடக்குற இவன் எழும்ப மாட்டான்னு சொன்னால இனி இவனை எழும்ப பண்றதுக்கு யாருன்னு கேட்டாங்கல்ல எல்லாரும் மறந்ததுக்கு அப்புறம் இனி நீ திரும்பி வரமாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட திரும்ப உன்னை எடுத்து நிறுத்தி இருக்கிறது நான் தானே இந்த சூழ்நிலையில உன்னை நான் கைவிட்டு விடுவேனா இல்லவே இல்லவே இல்ல உங்க பிள்ளைகளுக்காக வாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன் மூன்றாவது நாள் நாளைக்கு கூட்டத்தில் உங்க மகிமை எல்லாரையும் சந்திக்கும் நாங்க நம்புறோம் நன்றி அப்பா உங்க பிரசன்னத்தினால மூடிக்கொள்ளும் இயற்கை எங்களுக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கட்டும் நாளைக்கு பரிசுத்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்க உங்க பிள்ளைகள் எல்லாம் வீட்டுக்கு போகும்போது கூட இந்த வார்த்தை திரும்ப திரும்ப அவங்களுக்குள்ள பேசிட்டே இருக்கட்டும்பா இந்த பாடல் அவங்களுடைய இருதயத்துக்குள்ள தோணிச்சிட்டே இருக்கட்டும்பா உங்க மனசார ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் பத்து விசை இயேசுவேன்னு சொல்லி நம்ம முடிக்கலாம் முதலாவதாக சத்தமா இயேசுவே இரண்டாவது விசை சத்தமா இயேசுவே மூன்றாவது விசை சத்தமா இயேசுவே நான்காவது விசை சத்தமா இயேசுவே ஐந்தாவது விசை சத்தமா இயேசுவே ஆறாவது விசை சத்தமா இயேசுவே ஏழாவது விசை சத்தமா இயேசுவே எட்டாவது விசை சத்தமா இயேசுவே ஒன்பதாவது விசை சத்தமா இயேசுவே பத்தாவது விசை கரங்களை தட்டி கொண்டே இயேசுவே எல்லாரும் கரங்களை தட்டி கொண்டே பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்